ஓகே இது என்னதுமா அது வந்து கோலி ஃபிஷ் கோலி ஃபிஷ் ஓகே ஃபிஷ் நல்ல ஒரு பெரிய ஃபிஷ் நல்ல சென்டர் பார்ட்ட கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே மேரினேட் பண்ணிருக்காங்க அதுல என்ன மசாலா போட்டுருக்கமா ஜஸ்ட் நம்ம வீட்டு மசாலா தான் ஜிஞ்சர் garlic paste ஜிஞ்சர் garlic paste பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி அதல போட்டுருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வினிகர் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் மீன் ஆரம்பிப்போம் ஓகே அங்க இக்கட சூடு வாவ் சூப்பர் இப்போ கோலே ஃபிஷ் வந்து ரெடி ஆயிச்சி இப்போ இத என்ன பண்ண போறேனா அந்த ஹர்ப்ஸ் குடுமா இப்போ இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் நல்லா போடுமா ஹர்ப்ஸ் எல்லாம் அந்த ஹர்ப்ஸ் வந்து போட்டு அப்படி கையில் எடுத்துட்டு ஃபுல்லாக இது நம்ம ஊர் எல்லாம் உப்பு எல்லாவுடைய மூலிகை ஃபுல்லாக ஹர்ப்ஸ் இங்கே இருக்குது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படியே சும்மா நம்ம இதில் போடுற மாதிரி அப்படியே சால்ட்டு பேலி மாதிரி போட போகிறோம் அப்படியே சும்மா 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 அப்படி போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்து அழகாக பாருங்கள் எல்லாம் அப்படியே அப்படி கையில் எடுத்து அப்படியே வருது பாருங்கள் லேயர் லேயர் அப்பா சுடுதுரா சாமி வாவ் இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து இங்கே பாருங்கள் சில்லி சாஸில் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் மீன் அப்படியே சும்மா நல்ல தக 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 நல்லா வெந்து அந்த கிரில் ஸ்மோக்கோட அந்த புகை ஸ்மெல்லோட மீன் சாப்பிட்ற மாதிரியே தெரியல ஏதோ வித்தியாசமா ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த என்ன டேஸ்ட்னு சொல்ல முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ அடுத்தது இதே மீனில் இந்த லைம் அப்படியே புழிஞ்சுக்கு போகிறோம் லைம் அப்படியே நல்லா புழிஞ்சிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட ஹர்ப்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த பிட்டை சென்டர் பிட்டை எடுத்துட்டு அப்படியே அங்கே பாருங்க கடவுள் படைப்பு என்னன்னு பாருங்க ஒன்று ஒன்று ஒரு டேஸ்ட் நான் வெறும் மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு காமிச்சிட்ருக்க முடியும் ஆனால் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் எப்படி எனக்கு ஸ்பெஷலாக விரும்பி சாப்பிட்ணும் அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கடுப்பேற்றுற மாதிரி வாடு மாதிரியே இருக்கும் ஆனால் அது கிடையாது விஷயம் இது வந்து ரொம்ப ஒன்று ஒன்றா காமிக்குது இப்போ அடுத்தது இந்த மீனை பாருங்கள் எப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மீனை அப்படியே ஹூமஸில் எடுத்து இது ஒரு டேஸ்ட் ஒன்று ஒன்று ஒரு டேஸ்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒன்று ஒன்று ஒரு டேஸ்ட் இருக்குதா நல்லதோ கெட்டதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு அப்போ தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் எது உண்மைன்ஸ் ஓகே இப்போ அடுத்தது மீனில் கார்லிக் சாஸ் அப்படியே அந்த பூண்டு இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சிப்ஸ் ஒரு ரெண்டு சிப்ஸ் எடுத்து ஹும்மஸில் அப்படியே எடுத்து செம்ம சூப்பர் இது வந்து கிங் ப்ரான் இதில் இருக்கிற டெய்ல் இருக்கு பாருங்க எடுத்துட்டு நல்லா சில்லி சாஸில் முக்கிட்டு ஒன்று 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 ஒரு டேஸ்ட்டுங்க செம்ம சூப்பர் செம்ம சூப்பர் அந்த ப்ரானு அந்த சீ ஃபுட்டுக்கும் அந்த மட்டனுக்கும் சிக்கனுக்கும் எல்லாத்துக்குமே அந்த சில்லி சாஸு
எல்லா காம்பினேஷனும் செட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஜம்போ கிங் ப்ரான் பார்ப்போம். ஓகே, இதை வந்து அப்படியே முக்கிட்டு வரவே வா சாஞ்சிடும். இப்போ ஹூமஸ் விட வச்சு சாப்பிடுவோம். எஃபெக்டும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லு எல்லாத்தையும் மாற்றிடுது. ஓகே, சீஸில் அங்கே பாருங்கள், சீஸில் அழகாக அந்த ஹூமஸ் எடுத்து அப்படி வச்சுட்டு சீஸும் ஹூமஸ் தனிங்க, அவ்வளோ சூப்பர் இருக்கும் பாருங்க. நம்ம டேல ஆரம்பித்தோம், கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அவ்வளோ பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது லேட்டாக வந்து மசாலாலாம் போட்டு ஒரு 3 மணிலேருந்து ரெடி பண்ணி ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம். கரெக்டாக அந்த ஹீட்டு போய் பல்ல பக்காவாக பதமாக ரெடியாகி சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. நம்ம வந்து அப்படியே டே லைட்லேருந்து சாப்பிட ஆரம்பித்து அப்படியே நைட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு மட்டி ஆயிட வேண்டியது. ஓகே, ஃபாலோ மீ. இந்த ஃப்ரூட்ஸோட இந்த கறியை சாப்பிட்டீங்கன்னா இது டேஸ்டே வேறு. இந்த கறியும் அந்த பைனாப்பிளும் அந்த வாட்டர்மெலனும் சேர்ந்து சும்மா கிழி இவ்வளோ ஹெவியான ஒரு டின்னருக்கு அப்புறம், பார்பிக்கு வந்தாலும் சரி எந்த டின்னருக்கு அப்புறம், ஒரு அருமையான டர்க்கிஷ் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அது கூட சேர்ந்து ஒரு டர்க்கிஷ் டீ குடிச்சிட்டுனு வச்சுங்களேன், சாப்பிட்டு எல்லாம் ஜீர்ணமாகி டைஜஸ்ட் ஆகி அடுத்த நாள் காலில் ஃபுல்லாக எம்டி ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். ஒரு அருமையான டர்க்கிஷ் டீ, எந்த ஒரு சுகரும் கிடையாது, மில்க்கும் கிடையாது. அப்படியே பாருங்கள், உள்ளே பாருங்கள், நம்ம ஊரில் பிளாக் டீ சொல்லுவாங்களா அது மாதிரி டர்க்கிஷ் டீ, டர்க்கிஷ் டீயோ சைனீஸ் டீயோ எது இருந்தாலும் சரி உடனே டைஜஸ்ட் ஆயிடும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாக்கிங் ஒன்று போகிறதுக்கு முன்னாடியே இது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிடும், அவ்வளோ எஃபெக்ட் இந்த டீக்கு. ஓகே, பாய், சியர்ஸ். ஓகே மக்கள்ஸ், ரெடிங்களா? இன்னைக்கு புது செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். அண்டா கா கசம், அபு கா குசும், திறந்திடு.